ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாவுரணி. இன்றைக்கி ஸ்னோ விளாக் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நாங்கள் இருக்கிற இடத்துல நல்ல பனி பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பனி வந்து நியூ இயர் அன்னைக்கு பெஞ்சது. நியூ இயர் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது. ஞாயிற்றுக்கிழமை 9 மணி இருக்கும், அது வரைக்கும் நல்லா பெஞ்சது விடாமல். டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும் போது இந்த மாதிரி வந்து ஸ்னோ பெய்ய ஆரம்பிக்கும். டெம்பரேச்சர் நல்லா இருந்தால் மழை பெய்யும். டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து பஞ்சு மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் பறக்கும். அப்புறம் வந்து நிறைய பெய்ய ஆரம்பிக்கும் போது அப்படியே உப்பு மேலே கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டே வரும். அது தூள் உப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் கொட்டும். ஒரு நாள் ஃபுல்லாக பெஞ்சதுன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே வெள்ளையாக ஆகிடும். ஒரு 2 நாள் கழித்து டெம்பரேச்சர் நல்லா இருந்துச்சுன்னா பனியெல்லாம் உருகிடும். அப்படி இல்லைன்னா இப்படியே தான் கிடக்கும். பாருங்கள், நான் கையால் பிடிச்சேன். உப்பு மாதிரி, மாவு மாதிரி தான் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கும். கையெல்லாம் வந்து வெளியில் நீட்டவே முடியல, நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நான் இதை காமிக்கணுங்கிறதுக்காண்டி பிடிச்சேன். இப்போ இந்த மரத்தில் பாருங்கள், ஒரு காய் மட்டும்தான் இருக்குது, இலையே இல்லை. சுத்தமாக இலை எல்லாமே கொட்டிடும் இந்த விண்டர் டைமில். எதுலேயுமே இருக்காது, ஒரு ரோஸ் செடி, மரம், எதுலேயுமே இலை இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது பேர்ட் ஃபீடரு, பறவை சாப்பிட்றதுக்காக. இதில் வந்து நவதானியம் மாதிரி ஃபில் பண்ணி இந்த மரத்தில் மாட்டி விட்டுருவோம். இந்த ஓட்டை இருக்குல்ல, அதில் வந்து குருவியெல்லாம் கொத்தி சாப்பிடும். குருவி தான் வரும் நிறைய, நான் பார்த்துருக்கேன். சிட்டுக்குருவி தான் வந்து நிறையா வரும். பாருங்கள், கீழேயெல்லாம் அப்படியே படர்ந்துருக்கு. கீழேயெல்லாம் ஃபுல்லாக புல் தான் இருக்கும். இப்போ ஸ்னோ பெஞ்சதுனால இந்த புல்லெல்லாம் மூடிடுச்சு. இதெல்லாம் கரைஞ்சிடுச்சுன்னா அந்த புல்லெல்லாம் தெரியும். பாருங்கள், எங்கே பார்த்தாலுமே நல்லா பெஞ்சிருக்கு. பாருங்கள், அந்த குருவியெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. சிட்டுக்குருவி மாதிரி தான் வந்து சாப்பிடும். இந்த நவதானியம் பார்த்திங்கன்னா 1 நாள் இல்லை 1.5 நாளில் முடிஞ்சிடும். இதில் நிறைய குருவி வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்னா 1 நாள்லேயே முடிஞ்சிடும். இப்போ காரில் எவ்வளோ ஸ்னோ படிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ ஸ்னோ பேஞ்ச அன்றைக்கே நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணிடலாம். ஆனால் இதே வந்து ஒரு 2 நாள் வந்து இந்த கார் வந்து அப்படியே கடந்துச்சுன்னா அப்படியே பிடிச்சி போய் சுரண்டி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஸ்விம்மிங் பூலு. இது வந்து விண்டர் டைமில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. விண்டர் டைமில் எல்லா அவுட்டோர் ஆக்டிவிட்டி எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பாருங்கள், இது வந்து அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு ஓவர்வியூ மாதிரி தான். ஃபுல்லாக வந்து என்னால் கவர் பண்ண முடியல. நெருக்கி ஒரு 500 வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து நடந்து போகிறதுக்குன்னு தனியாக ஒரு ரோடு மாதிரியே வந்து எங்கே பார்த்தாலுமே வச்சுருப்பாங்க. இது வந்து ஸ்னோ வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே உள்ளவங்களே ஆள் வச்சு க்ளீன் பண்ணிடுவாங்க. இதே சொந்த வீடு வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லாமே வந்து நம்மளே தான் க்ளீன் பண்ணணும். இது வந்து என்னோடய பையன், வீடியோவில் தெரியவேன்னு சொல்லிட்டு குதிச்சு குதிச்சு காமிச்சிட்டே இருக்கான். இது வந்து ஷட்டர் மாதிரி இருக்கும். இதில் வந்து கார்லேயே இருந்தே நம்ம பட்டன் மாதிரி ஆன் பண்ணோன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும். உள்ளே டைரெக்டாக வந்து காரை வந்து நம்ம பார்க் பண்ணிடலாம். அந்த மாதிரி டைப்லேயும் வீடு இருக்குது. ஸ்னோவை யூஸ் பண்ணி ஸ்னோமேன் செஞ்சுருக்காங்க. கேரட்டு, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து ஒரு காய் இருக்கும், அதுதான் வந்து வாயில் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் கை ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடும், எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது நான் அப்பார்ட்மெண்ட்டும் வெளியில் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். அப்பார்ட்மெண்ட் குள்ளரையும் வந்து எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் வந்து ஒரு தனி வீடியோவாக போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.